ஹைவே பக்கா சும்மா ஸ்மூத்தா போகுது அப்படி வண்டி ஏறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ மாஸ்க் என்ன பண்ணுன்னா பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இது அன்பிளான்ட் ட்ரிப் தான், ஏன்னா நாங்க வந்து வேற இடத்துக்கு போற மாதிரி இருந்தது. ஆக்சுவலா புக் பண்ணதே பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் இருக்கும் நினைக்கிறேன். நடக்கும் இது, நம்ம ஒண்ணு பிளான் பண்ணுவோம் பட் ஆனா அது வேற மாதிரி போகும். சோ அந்த ஒரு லாஸ்ட் மூமெண்ட் பிளானா கொஞ்சம் ஒரு பெட்டரா பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். இது கப்பிள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டூ டேஸ் வீக்கெண்ட் பிளான் எங்கேயும் எல்லாம் இல்லங்க, அப்படியே வந்து எங்க போறோம் பாருங்க அப்படிலாம் கிடையாது. ஏற்காடு போறோம், அவ்வளவுதான். ஏற்காடுல வந்து ஒரு கப்பிள்ஸ்க்கு சேஃபா எங்க ஸ்டே பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து காட்டலான் இருக்கோம். நீங்க எதனா பிளான் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் பார்ட் பார்ட்டா பிரிச்சு போடுறேன். இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப டைம் பாத்தீங்கன்னா 5:15 ஆகுது. ஆக்சுவலா 5:00 பிளான் பண்ணோம், இட்ஸ் ஓகே. 5:15 ஆகுது, 7 hours டிரைவ் இங்க இருந்து. சோ இங்க இருந்து ஆரம்பிச்சு 2 days வந்து நாங்க எப்படி எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ்ல நாங்க காட்ட பாக்குறோம். No further delay, let's go into the video. Let's start the trip. Ta-da! ஹைவே எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் 100 km கிராஸ் பண்ணிட்டோம். விழுப்புரம் பக்கத்துல இருக்கோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஹைவே பக்கா சும்மா ஸ்மூத்தா போகுது அப்படி, வண்டி ஏறதே தெரிய மாட்டேங்குது. 30 நிமிஷமா பசியில தேடி கண்டுபிடிச்ச இந்த ஹோட்டல் தாங்க பாலாஜி ஆரியாஸ். ஏண்டா கண்டுபிடிச்ச நிலமையில ஒரு தோசை ஒரு பூரி ஆர்டர் பண்ணோம். இதுக்கப்புறம் நீ ஆர்டர் பண்ணுவியா அப்படின்ட்டு சொல்கிற லெவலுக்கு வச்சிருச்சு. முன்னாடியே வர வரல எங்கன்னா சாப்பிட்ருங்க, அதான் பெட்டர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இப்போ எங்கே நின்று ஒரு 180 km தாண்டி வந்திருக்கோம். ஹோட்டல் தேடி கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு மாதிரி இங்கே வந்து ஹோட்டல் ஸ்ரீ பாலாஜி ஆரியாஸ். ஆவரேஜாக இருந்தது ஃபுட்டு, ரொம்பலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஹைவேஸ் நிறைய ஹோட்டல் இருக்கும். வசந்த பவன் ரைட் சைடில் இருந்து, சரி கிராஸ் பண்ண வேணாம் வேண்டின்னு வந்துட்டோம். ஆனால் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் காலையில் கிளம்புனதுனால. ஸோ வந்து இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து அப்படியே சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு. இது ஆக்சுவலாக வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த லெவல் தெரியுதுன்னு தெரியல, ஆனால் உண்மையாலுமே சொல்ல வரேன், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. கிளம்பி வந்து 260 km தாண்டி வந்திருக்கோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீரச்சோழபுரம் டோல் தாண்டி இருக்கோம். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஃபாஸ்டாக் தான், ஃபுல்லாக ஃபாஸ்டாக் தான், எங்கேயுமே கேஷ் கிடையாது. செங்கல்பட்டு டோலில் மட்டும்தான் வந்து கேஷ் ஆப்ஷன் வச்சுருந்தா, அதுவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நாங்களே வந்து கேஷ் தான் கொடுக்கலான்னு வந்தோம். தேங்க் காட் தெய்வம் மாதிரி ஒருத்தர் வந்து ஃபாஸ்டாக் ஆக்டிவேட் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஃபாஸ்டாக் ஆக்டிவேட் பண்ண முடியல, பட் டோல்லே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. செங்கல்பட்டு டோல்லே ஆக்டிவேட் பண்ணோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்எச்சில் வந்து மோஸ்ட்டாக 90% வந்து கேஷ் வாங்க மாட்டாங்க. இல்லைன்னா டபுள் மடங்கு பே பண்ணோம் தள்ளி நின்று அது வேற தலைவலி ஃபேஸ்ட் ஆகுதுன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம். சில இதில் கேஷ் கவுண்டரே இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏற்காட்டுக்குள்ளே என்டர் ஆயாச்சு, மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. என்னன்னா சேலம் பக்கத்துலேயே இருந்தாலும் சேலம் நாங்க அந்த ரோடு வர வரைக்கும் இந்த ஃபீல் இல்ல. கரெக்டா அந்த ஏற்காடு வந்து உள்ள திரும்பின உடனே அப்படியே பாக்குறதுக்கே அப்படியே டிஃபரெண்டா இருக்கு. வெயில் அடிக்குது, ஆனா போக போக மலை ஏற ஏற, ஆமா மலை ஏற ஏற பாத்தீங்கன்னா கிளைமேட் நல்லா மாறுது. எங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. சம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வாவ், இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். மலை ஏற ஏற வந்து வெயில் சுத்தமா போயிடுச்சு, கிளைமேட் நல்லா அப்படியே வெயில் இருக்கு குறஞ்சிட்டே வருது, நல்லா சூப்பரா ஃபீல் ஆகுது.
நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? என்ன பிரவி எப்படி இருக்கு? போக போக ஒருத்தர் பயந்துட்டாரு, நீ ரோடி போயிருக்கே, போக போக இங்க பெண்ட மட்டும் பாருங்களா. ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, பாத்து பாத்து பாத்து, ஸ்லோ 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 பாத்து பாத்து. ரோடி எப்படி இருக்கு? ரோடி ரோடி இருக்கானே தெரியலையே. இருக்கு, போக போக இப்படி தான் இருக்கும். போ அப்பா, ஏறி ஏறி ஏறி. ஸ்டீப்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டீப்பா தான் இருந்துச்சு, பட் ஆனா இந்த ரோடு வந்து பயங்கர ஸ்டீப். வண்டி அமுக்கு அமுக்குன்னு அமுக்குற. இதுவரை ஆட்டோமேட்டிக் சொன்னாங்க அப்பியே. ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன் சாமி. அப்புறம் ஒருத்தர் வந்து சத்தியமா இது என்ன சொல்றது, ஒரு ஃபாரஸ்ட்க்குள்ள போற வரை இருக்கு ஃபுல்லா அந்த காஃபி எஸ்டேட். அதனால தான் ரொம்ப ஆக்சுவலா கொஞ்சம் பயந்துட்டோம். ரெண்டு பேரும் கப்பலா வந்திருக்கோமா, ஆள் நடமாட்டமே இல்ல, ரூட் வேற மாறிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஒரு தாத்தா ஹாஸ்டல்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு கேட்டோம், தாத்தா வழி எப்படின்ட்டு. அவரு சொன்னார், ஒண்ணு இல்ல, இதே வழிதான், ஒரு 8 கிலோமீட்டர் வந்து அந்த சைடா போன சுத்துன்றதுனால இப்படி காமிச்சிருக்கோம்ட்டு. நல்லா தாத்தா வந்து இங்க ஒருத்தர் நிக்கிறாரு வழி தொலைஞ்சி. போறமா தெரியல. ரெண்டு சைடு வந்து அப்படி இறங்குது, வெறும் ரோடு, சைடுல எதுவுமே கிடையாது. போற ரூட் கரெக்டானு கூட தெரியாது, எங்க போறது கூட தெரியல. மெயினா ஆள் யாருமே இல்ல பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்ல. அதுதான் கொஞ்சம் பயமும் வருது. பட் யா ஹோப் சோ. ஏர் 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 ஈஸியா இறங்கிரலாம். ஏறதுதான் ஆக்சுவலி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல ஓபன் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் ரிசார்ட்குள்ள என்டர் ஆயாச்சு. லைட்டா வெயில் அடிக்குது, ஆனா சுத்தமா வந்து கொஞ்சம் கூட சூடு தெரியல. அவ்வளோ சில்லுன்னு இருக்கு வெளியே. பார்க்கிங்கே இல்ல போல. பாத்தீங்கன்னா ரிசார்ட்டுக்குள்ள வந்துட்டோம். போட்டோஸ்ல பார்த்ததை விட மாஸ்க் வச்சிருக்கேன். சின்ஸ் நாங்கள் தனியாக இருக்கிறதுனால மாஸ்க்கை நான் கழட்டி வச்சிருக்கேன். டிஸ்க்ளைமர் ஆக்சுவலாக வந்து நாங்கள் இமேஜில் பார்த்து புக் பண்ணதை விட, ரெஃபரன்ஸ்லாம் கேட்டு புக் பண்ணதை விட நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. காமா அப்படிங்க ஒரு ஆக்சுவலாக வந்து காஃபி எஸ்டேட்டுக்குள்ளே சென்ட்ரலில் இருக்குது. அதான் சூப்பராக இருக்குது. இப்போ உள்ளே வந்திருக்கோம், செக்இன் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் ரெசார்ட்டை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறோம். இதுதான் எங்களோட லிவிங் ரூம், பெட்ரூம் எல்லாமே இதுதான். பட் சீரியஸ்லி 3500 பர் டேக்கு வந்து வர்த், ரியலி வர்த் இட். பிகாஸ் நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி ரூம் வந்து சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பால்கனி வியூவோட இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து கெட்டில் இருக்குது, அண்ட் தென் நம்ம திங்ஸ் வச்சுக்க இது ரேக்கு, கபோர்ட்ஸ், மினிமல் லைட்ஸ் தான் இங்க. ஏன்னா வந்து பால்கனி திறந்தா பயங்கர லைட்டிங்கா இருக்கு சொல்றாங்க. சோ டிவி, டிரெஸ்ஸிங் டேபிள், ரூமோட ஆம்பியன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
வேலைதாமா பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. Be careful. செம்மையா ரெஸ்ட்ரூம் இப்ப யூஸ் பண்ணதுனால வந்து ஈரமா இருக்கு. பட் பாருங்க பாத் டப் போட சும்மா எப்படி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்ரூம். சூப்பராக இருக்குல்ல காஃபி எஸ்டேட்குள்ள ஒரு ரிசார்ட்டில், அதுவும் ரொம்ப சீப்பான ப்ரைஸில். ஆக்சுவலி ஆக்சுவலாக வெளியே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம், பட் செம்ம பசி. ஸோ வந்தவொன்னே ஒரு பாட் பிரியாணி அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம், ஏன்னா பசி. பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா ஹோம்மேடாக. பட் ஃப்ரைட் ரைஸு ஆவரேஜ் தான். நெக்ஸ்ட் எபிசோடில் ஏற்காடு ஃபேமஸ் பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்பைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சென்ஸ் வந்து ஸ்பைஸ் கம்மியாக இருக்குது, ஃப்ளேவர் இருக்குது, நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஓவர் மசாலா இல்லாமல் நல்லா இருக்குது. அடுத்த நாள் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டயர்டு நைட்டு, சரி எதனால் எடுக்கலாம்னு பார்த்தா ஈவினிங்கே முடியல. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டுன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ரெசார்ட்டை ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு வாட்டி அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஆராய்ஞ்சிட்டுனா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலு வந்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக காமிச்சிடுறோம். ஸோ காய்ஸ் ரூம்லேருந்து வெளியே வரும், வெளியே வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட ரெசார்ட்டோட வியூ. பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஸ்பா, எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் படத்தில் வர பழைய அந்த பேய் பட வீடு மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் வந்து கேமராவோட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் ஃபுல்லாக காட்டேஜஸ்ஸு, லெஃப்ட் சைடில் அந்த ஓடை போகும். ஸோ அந்த ஓடையிலேருந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அந்த வாட்டரோட சவுண்டு எல்லாம் நல்லா சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படி உள்ளேருந்து அப்படி ஒரு வழியை ஃபுல்லாக பிரிக்கிறாமல் வச்சுருப்பாங்க. காட்டேஜுக்கும் எஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு நடுவில் இது ஓடும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த பிரிட்ஜு சின்னதாக வச்சுருக்காங்க, இதை அப்படியே நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி அந்த ஓடையை வந்து க்ராஸ் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் தெரியறது தான் வந்து ஆக்டிவிட்டி ஏரியா. நைட்டில் வந்து உங்களுக்கு கேம்ப் ஃபயர் பண்ணுறாங்க, ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா. இப்போ நிறைய நிறைய ஐட்டம்ஸே இருக்குது கிட்ஸ் மோட்டலில், நல்ல ஜாலியாக ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய ஃபேமிலிஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தெரியும் ஒரு ஒரு டைப் ஆஃப் காட்டேஜஸ், அது ஃபேமிலி காட்டேஜஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தனித்தனி ரூம்ஸு, பால்கனி வியூ, கார்டன் வியூன்னு சொல்லிட்டுன்னு தனித்தனி காட்டேஜஸுக்கு ஒரு ஒரு டைப்பில் இருக்குது. இது இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஃபயர் ஏரியா. நேற்று நைட்டு கூட கேம்ப் ஃபயர் பண்ணாங்க, பட் எங்களால் போக முடியல. நெக்ஸ்ட் எபிசோடில் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். கேம்ப் ஃபயர்லேருந்து அப்படியே வந்தோன்னா வந்து இது கேண்டில் லைட் டின்னருக்கு. நீங்கள் வந்து முன்னாடி ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கரெக்டாக அதனால தான் கொஞ்சம் தனியாக ரெஸ்டாரண்ட்லேருந்து தனியாக இருக்குது. இது வந்து வே அப்படியே, இது அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. நாங்கள் போனப்போ கூட வெட்டிங் ஷூட் ஒன்று நடந்துட்டு இருந்தது. இது இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்டேட்டு, ஃபுல்லாக எஸ்டேட்டு. இதுக்கு பின்னாடி அப்படியே சயின்ஸ் பார்க் இருக்குது, இவங்களுக்கு சயின்ஸ் பார்க்கும் வச்சுருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து நல்லா ஈவினிங்கில் வந்து காஃபி ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே வந்து அவுட்டர் ஏரியாவில் வச்சுருக்காங்க.
காஃபி ஸ்நாக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குது, பயங்கர சில்லுன்னு இருக்குது. அப்படியே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த எஸ்டேட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால பயங்கர சில்லுன்னு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ். இப்போ டிஃபன் சாப்பிட்டு நம்ம கிளம்ப போகிறோம், அடுத்தது வந்து எபிசோட் 2 சந்திக்கிறோம்.